அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேசுவோன்னுமோ அவங்க பேசுவாங்க. ஒருத்தர் போய் இதை பேசுங்க அதை பேசுங்க, நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. இல்லை இல்லை, அதாவது 2022 கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைடு பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கோம், எல்லோரும் தப்பிச்சிருக்கோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ்ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள், கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காமல் இப்போ தான் கடைசியாக அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி எப்பொழுதும் கூட இந்த பகுதி, வளர்ச்சி பகுதி. மக்கள் காஸ்மோபாலிட்டா இருக்கிறாங்க, இங்கே அடித்தோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்ட்டாக தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதாக பார்க்காது. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றியிருக்கிறார்கள், அதுவும் மக்களுக்கு தெரியும். அண்ணா இதில் என்ன ஆச்சரியம்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் இரண்டு வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள், எந்த பக்கம் செல்ல வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும். மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரப்போகின்றார்கள், அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. நான் 60% குறைவுன்னு சொல்லியிருக்கேங்க, நான் குறைந்தபட்சம் 60%, குறைந்தபட்சம் 60% கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்களிப்பார்கள். நாமினேஷனுக்கு பேரணிக்கு 1000 பேர் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், 1000 பேர் தான் கேட்டோம், சொல்கிறது கேளுங்க, 1000 பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம். கரெக்டாக நாங்கள் என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம். ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்தோம். அது 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவு June 4 அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை கூட சந்தித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியில் ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பிஷப்பு, சர்ச் ஃபாதர், அதே போல் மாஸ்க் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நான் தனிப்பட்ட முறையில் ராமநாதபுரம் ஹைகோர்ட் ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் ஹைகோர்ட் ஃபாதரை போய் பார்த்து கோயம்புத்தூர் மக்களில் மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட 21 லட்சம் வாக்காளர்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்காங்க. அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நடத்தியது. ஏற்கனவே அந்த சமுதாயம் ஆதரவு தெரிவிக்க வந்துட்டு போய் எல்லா லெட்டரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க சொல்லக்கூடியன்னா இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்க சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இல்லை, பிரிவினைவாதம் ஒன்றும் இல்லையா? அதில் 6 இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்கல்லண்ணே, அதில் 6 இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்துருக்கிறாங்க, அதில் இந்துக்கள் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க, என்ன பிரிவினைவாதங்கண்ணா? அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா, தீவிரவாதி வந்து மக்களை கொள்றக்காக வர்றான், அவனுக்கு என்ன மதம்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியாக இருக்க முடியும்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவாதியாக இருக்க முடியும். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, 1998 கோயம்புத்தூர் வெடிகுண்டில் இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு குண்டு வெடிச்சு ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், கிறிஸ்தவர் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், இந்துவும் இறக்கக்கூடாதுன் தான் நிற்கிறோம். கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாம் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கண்ணா, ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மக்கள் உடைப்பார்கள், மக்கள் உடைப்பார்கள். இது நியமெல்லாம் தேவையில்லைங்கண்ணா. 19 ஏப்ரல் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க. June 4 உரத்த குரலில் பேசுவாங்க, அதை தமிழ்நாடே கேட்கும், இந்தியாவே கேட்கும். இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம்.
வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள். யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டுடைய தேர்தலில் யார் நிற்கலாம் யார் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வகுத்திருக்கிறார்கள். அதற்குட்பட்டுத்தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும். நான் யாரையும் இங்கே நியாயப்படுத்த விரும்பலை, யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை. யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் நிற்க வேண்டும். இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்டோவை நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குன்னா என்னை பற்றி நான் எப்படி நான் சொன்னால் நல்லாயிருக்கும். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் அறிவாளிகள். ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல. மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க. ஆமாங்கன்னா எல்லாருமே ஹாட்லைன் தான். பிரதமர் மோடி அவர்கள், மத்திய மந்திரி சபை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர், நேச்சுரலா ஹாட்லைன் தான். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான். ஒரு தொலைபேசியில பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை. நேரடியாக பிரதமராக இருக்கட்டும், மந்திரி சபையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரால் எடுத்துச் செல்லலாம்.